வணக்கம் நேர்களே இன்றைய பத்திரிகைகளோடு உங்கள் இல்ல திரைகளில் மீள உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்காம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை பொழுதில் மீண்டும் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சிகளோடு புலர்ந்திருக்க கூடிய இந்த நாள் உங்களுக்கும் இனிய சந்தோஷமான நன்மைகரமான எல்லா வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னதாக இன்றைய நெற்சிந்தனை பகுதிக்கு செல்லலாம் அதாவது வந்து ஒருவர் தான் தவறுகளை செய்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் பிறர் ஒருவர் தவறு செய்கிற பொழுது அந்த தவற்றிலிருந்து அந்த தவறிலிருந்து தான் பாடங்களை கற்று தன்னை கொள்ள தணிக்கிற பொழுது உண்மையில் அவர்களைப் போல ஒரு சிறந்த மகான்கள் அல்லது மனிதர்கள் இல்லை என்று கூற முடியும் ஆகவே எங்களுக்கு சூடுகண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது என்பது ஒரு பழமொழி அது அவர்கள் அவர்களுக்கான அனுபவங்களை வைத்து அவர்கள் தங்களை செம்மைப்படுத்துவதை கூறுவது ஆனால் பிறர் ஒருவர் ஒரு தவறான செயற்பாடில் ஈடுபடுகிற பொழுதோ அல்லது வேறு ஒரு ஏதாவது ஒரு முயற்சியை முன்னே முன்னேற்றக்கரமாக செய்ய விளைகிற பொழுது சில அனுபவங்களை சந்திக்கிற பொழுதோ அதில் இருந்து அந்த விடயங்களில் இருந்து அந்த அனுபவங்கள் மூலமாக அது தங்களுக்கு நேர்ந்ததாக கருதி சரியான அனுபவ பகிர்வுகளை எடுத்துக்கொண்டு தாங்கள் அதனை கட்டமைத்து மீளமைத்து சரிப்படுத்தி செய்கிற பொழுது உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இன்றைய நற்சிந்தனை பகுதிகளில் தெரிவித்துக்கொண்டு இந்த நற்சிந்தனை உங்களுக்கு வழங்கியது இன்றைய நெஸ்டமோல்ட் நலம் பலம் சக்தி இன்றைய காலை பொழுதுடன் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளோடு மீள இணைந்திருக்கிறோம் என்னென்ன விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன பிரதான தலைப்புகள் என்ன முக்கிய முற்பக்கத்து செய்திகள் என்ன தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஈழ பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி தமிழ் கட்சிகள் கூட்டாக இந்தியாவை நாடியுள்ளமை சாதாரண விடயம் அல்ல அரசுக்கு சுதந்திர கட்சி எச்சரிக்கை என்றவாறு காணப்படுகிறது சுதந்திர கட்சியினுடைய ஒரு எச்சரிக்கை செய்தியாக அது வலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இந்தியாவின் உதவியை நாடும் தமிழர் தரப்பின் நகர்வுகள் சாதாரணமானவை அல்ல அரசுக்கு சுதந்திர கட்சி எச்சரிக்கை என்கிறவாறு அதே செய்தி நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சிரேஷ்ட உப தலைவர் அவர் ரோஹன லக்ஷ்மண் பியதாசவை மேற்கோள் காட்டி அவரது தான் இந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது உதயன் பத்ரியை இன்று என்ன தலைப்பட்டிருக்கிறது அரசு திருந்தாவிடில் நாட்டுக்கு பேரழிவு அரசாங்கத்தை எச்சரிக்கிறது சுதந்திர கட்சி இந்தியா தமிழர் நெருக்கம் சாதாரணமான விடயமல்ல அல்ல என்றும் சுட்டிக்காட்டுகின்றவாறு அங்கு பத்திரிகையின் பிரதான செய்தி வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மணி நேர மின்வெட்டு நாளை முதல் இரவு ஒன்றரை மின்வெட்டு பல மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்தன எரிபொருளுக்கும் பெரும் பற்றாக்குறையாம் என்றவாறு காணப்படுகிறது நான் நினைக்கிறேன் மூன்று பத்திரிகைகள் என்று பிரதான தலைப்பை ஒரே செய்தியை தீட்டியிருக்கின்றன ஒவ்வொரு பாணியில் தங்கள் ஆசிரிய பாணியில் அவற்றின் தலையங்கங்கள் இடப்பட்டிருந்தாலும் கூட மூன்று பத்திரிகைகள் ஈழநாடு நாடு உதயன் ஆகிய பத்திரிகைகள் ஒரே செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக நின்று இருக்கின்றன விரிவாக்கத்தைக்கு செல்ல முடியும் அது ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கம் தமிழ் கட்சிகள் கூட்டாக இந்தியாவை நாடியுள்ளமை சாதாரணமான விடயமல்ல அரசிற்கு சுதந்திர கட்சி எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி வருகிறது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்குறுதிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தியும் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றாக இந்தியாவை நாடியமை சாதாரண விடயமாக கருதவே முடியாது இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் ரோஹன லக்ஷ்மண் தெரிவித்தார் ஆகவே தமிழர் தரப்பின் பிரச்சனைகளை செவிமடுத்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இலங்கை அரசிற்கு உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் தற்போதைய அரசியல் முரண்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமையில் தமிழர் தரப்பு இந்தியாவுடன் தனிப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தல் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்குறுதிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியுள்ளமை வளமை போன்ற செயற்பாடாக இருந்தாலும் இப்போது இதனை சாதாரணமாக பார்க்கவே முடியாது இன்று சீனா ஜப்பான் ஒரு பக்கம் பலமடைந்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா தலைமையில் இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கூட்டணி உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த போட்டியில் இலங்கை சிக்கிக் கொண்டுள்ளது இதில் தமிழர் தரப்பின் நகர்வுகள் அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் வெவ்வேறு நாடுகளுடன் நாம் பகுதி பகுதியாக இணைய நினைப்பது ஆரோக்கியமான விடயமல்ல நாடாக ஒரே கொள்கையில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதற்காக முதலில் தேசிய மட்டத்தில் சகல தரப்பையும் ஒன்றிணைத்து பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டும் தமிழர் தரப்பின் பிரச்சனைகளை செவிமடுத்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் இனியும் தவறான கொள்கையில் அரசு பயணித்தால் ஒட்டுமொத்தமாக நாடு ஒட்டுமொத்த நாடுமே பாதாளத்தில் விழும் என்றார் என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம் தமிழ் கட்சிகள் கூட்டாக இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றன இவை இந்தியாவை நாடியிருக்கின்றன ஆனால் இந்த நேரத்தில் அரசு இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அரசாங்கம் சிறிதளவேனும் கரசனை கொள்ள வேண்டும் தமிழ் மக்களோடு அரசாங்கம் அது தொடர்பிலே பேச வேண்டும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளோடு என்ற தலைப்பில் அந்த செய்தி தமிழ் கட்சிகள் கூட்டாக இப்போது இந்தியாவை நாடி இருக்கிற விடயம் தொடர்பாக காணப்படுகிறது உண்மையில் பல விடயங்களை வலியுறுத்தி இந்திய அரசாங்கத்திடம் தமிழர் தரப்பினால் குறிப்பாக தமிழ் பேசுகிற அரசியல் கட்சிகளினுடைய தரப்பினால் ஒரு வரைவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரைவு தொடர்பாக பேசுபொருளாக பல்வேறு விடயங்கள் பகிரப்பட்டு வந்தாலும் கூட இப்போது அந்த வரைவு தொடர்பில் அரசாங்கத்தை சுதந்திர கட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிற அளவிற்கு நிலைமை போயிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியிலே அங்கத்துவ கட்சியாக சுதந்திர கட்சி இருக்கிறது சுதந்திர கட்சி நாட்டின் ஒரு பாரம்பரிய ஒரு கட்சி தொன்மை மிக்க கட்சி பல வரலாறுகளை பல தசாப்தங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு கட்சி ஆனால் இப்போது அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பல்வேறு விடயங்களை பொதுஜன பெரமுன தொடர்பிலே விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இப்போது பொதுஜன பெரமுன முன்னணியில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகுவதில் தமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று அங்கிருக்கக்கூடிய அதாவது முன்னணியில் பொதுஜன பெரமுன முன்னணியில் இருக்கக்கூடிய சில பங்காளி கட்சிகளினுடைய தலைவர்கள் உள்ளடங்கலாக பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்களே சில கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் இப்போது சுதந்திர கட்சி பல்வேறு கருத்துக்களை வருகிறது இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சுரேஷ்ட உபதலைவர் அவர் ரோஹன் லக்ஷ்மன் பியதாசு சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார் தமிழர் தரப்பு கூட்டாக ஒன்றிணைந்து இப்போது இந்தியாவிடம் சென்றிருக்கிறது இந்த விடயத்தை சிறிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போது வந்து பூகோள அரசியல் மயமாக்கல் என்கிற அந்த விடயத்திலே சீனா ஜப்பான் ஒரு புறம் தங்களை பலப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட அமெரிக்கா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை கூட்டணி பின்னணியாக பலப்படுத்தி வருகிறது ஆகவே இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு இதனை இந்த அரசாங்கம் சரியான முறையில் தமிழர் தரப்பு விவகாரங்களை சரியான முறையில் ஒரு கரிசனையற்ற விதத்தில் செயற்படாமல் சரியாக கரிசனை எடுத்து செயற்பட வேண்டும் அவர்கள் விடயத்தில் அவர்களுடைய மக்கள் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடாத்த தலைப்பட வேண்டும் என்கிற விடயம் உள்ளடங்கலாக சுதந்திர கட்சி இப்போது ஒரு வலியுறுத்தலை இங்கே விடுத்திருக்கிற விவகாரத்தை இன்றைய ஈழநாடு மற்றும் வலம்புரி அதேவேளை இங்கே உதயன் பத்திரிகை ஆகியன பிரதான தலைப்பிட்டிருக்கின்றன ஆகவே இந்த விடயத்தை தாண்டி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்திக்கு வரலாம் என்று நம்புகிறேன் தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரை பிரதான தலைப்பு செய்தியாக வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மணி நேர மின்வெட்டு நாளை முதல் இரவு ஒன்றரை மணி நேர மின்வெட்டு பல மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்தன எரிபொருளுக்கும் பெரும் பற்றாக்குறை அமன்றவாறு பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது விரிவாக்கத்தோடு அந்த செய்தியின் விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் நாட்டில் உள்ள பல மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளமையினாலும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமையினாலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் நிலை ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது வந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் அந்த நான்கு மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் நிலை ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாளை செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி இரவு ஒன்றரை மணத்தியால மின்வெட்டினை அமல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது தற்போதைய நிலைமை தொடருமாயின் வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் இணை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது நாளை முதல் ஒன்றரை மணத்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டாலும் அதனை இரண்டு மணத்தியாலங்களாக அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்றும் எனினும் வெள்ளிக்கிழமை முதல் அந்த விடயம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்றவாறும் வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மணி நேர மின்வெட்டாக அமல்படுத்தப்படும் என்றவாறும் அந்த செய்தியினுடைய விரிவாக்கம் விரிகிறது அதாவது ஒன்றரை மணத்தியாலங்களாக இருக்கும் மின்வெட்டு நாளை முதல் இரண்டு மணத்தியாலங்களாக அதிகரிக்கப்படும் அதே வேளை வெள்ளிக்கிழமை மாத்திரமே அந்த இரண்டு மணித்தியாலங்களாக அதிகரிப்பு காணப்படவிருக்கிறது அதேவேளை வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து அதன் பின்னர் இலங்கை மின்சார சபை நிச்சயமாக நான்கு மணத்தியாலம் மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் தற்போது வறட்சியற்ற காலநிலை நிலவுகிற நிலையிலும் முழு கொள்ளளவுடன் மின் உற்பத்தி நிலையங்கள் இயங்கி வருவதால் எதிர்காலத்தில் விவசாயம் குடிநீர் போன்றவற்றிற்கான நீரினை பெற்றுக்கொள்வதிலும் கொள்வதிலும் சிரமம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் காலப்பகுதியில் வீதி மின்விளக்குகள் மற்றும் வீதி சமுச்சம் விளக்குகள் செயற்படாத நிலைமை ஏற்படுவதுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் காணப்படுகின்றன அத்துடன் தேசிய மின் கட்டமைப்பிற்கு தேவையான நூற்று எண்பத்து மூன்று மெகாவாட் மின்சாரம் இழக்கப்படும் அபாயம் காணப்படுவதால் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு முதல் ஒன்றரை மணத்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கம் அறிவித்துள்ளது மின்சார சபையின் அறிக்கை அதாவது தேசிய மின் கட்டமைப்பிற்கு தேவையான நூற்று எண்பத்தி மூன்று மெகாவோட் மின்சாரம் இழக்கப்படும் அபாயம் காணப்படுவதால் தான் நாளை இரவு முதல் ஒன்றரை மடத்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கம் அறிவித்துள்ளது மின்சார சபையின் அறிக்கைகளின்படி நீர் மின் உற்பத்தி நேற்று முன்தினம் மொத்த மின்சார தேவையில் இருபத்தி ஐந்து வீதமாக வீழ்ச்சியடைந்த அதே நிலக்கரி டீசல் மற்றும் எரிபொருள் விநியோகம் எழுபத்தி இரண்டு வீதமாக அதிகரித்திருக்கிறது தேசிய மின் உற்பத்திக்கு சுமார் நூற்று எட்டு மெகாவோட் மின்சாரத்தை சேர்க்கும் சபகஸ்கந்த அனல் மின் நிலையம் அதன் செயற்பாட்டிற்கு தேவையான எரிபொருளை எண்ணெய் அதன் செயற்பாட்டிற்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் தீர்ந்துள்ளதால் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது கொழும்பு துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறுபது மெகாவோட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான எரிபொருள் இன்னும் ஒன்றரை நாட்களுக்கு கிடைக்கும் மாத்திரமே மின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இருபத்தி நான்கு மெகாவோட் திறன் கொண்ட வடக்கு ஜனனி மின் உற்பத்தி நிலையத்திலும் எரிபொருள் மற்றும் டீசல் தீர்ந்து வருகிறது அதன்படி நாளை செவ்வாய்க்கிழமைக்குள் சுமார் நூற்று எண்பத்து மூன்று மெகாவோட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பு இழக்கும் நிலை ஏற்படும் தேசிய மின் கட்டமைப்பிற்கு முன்னூறு மெகாவோட்களை சேர்க்கும் யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் நீர் மின் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாலும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் முந்நூறு மெகாவோட் மின் உற்பத்தி செய்யும் இயந்திரம் செயலிழந்துள்ளதாலும் மின் நெருக்கடி அதிகரித்துள்ளது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதிக்கு வழமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது விடயங்களை இந்த செய்தி தாங்கி இருக்கிறது யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விவகாரம் இருக்கிறது சப்புக்கஸ் கந்த மின் அனல் மின் நிலையமும் அதன் செயற்பாட்டிற்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் தீர்ந்துள்ளதால்

ஒரே விவகாரத்தை பல்வேறு அடி இன்ன அதாவது டீசல் எண்ணெய் வந்து தட்டுப்பாடு என்பது ஒரு புறம் இயந்திர கோளாறு மற்றொரு புறம் இருக்கிற டீசல்கள் அல்லது எண்ணெய் வளங்கள் தீர்ந்து வருவது இன்னொரு புறம் இங்கே நீர் மின் உற்பத்தி அதில் பாரிய செலவு அதாவது அது ஒரு ஓரளவு அதிகரித்திருந்தாலும் அதனால் எதிர்காலத்திலே விவசாயம் மற்றும் குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவும் என்கிற விவகாரம் இன்னொரு புறம் நாடு பொருளாதார ரீதியாக அதை தவிர இயற்கை வளங்களை இயற்கை மூலங்களை பாதுகாக்கிற விதங்களை அல்லது மீள் சுழற்சி முறையில் அதனை உற்பத்தி செய்கிற முறைகளில் நாட்டினுடைய மூல வளங்கள் சிறிது சிறிதாக இல்லாமலே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படியே சென்றால் இலங்கை என்ற ஒரு தீவு இருக்குமா என்கிற ஒரு கேள்வி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன இப்போ ஒரு வீட்டிலே மின்சாரம் ஒரு ஐந்து நிமிடங்கள் நிறுத்தப்பட்டாலே அந்த வீடு செயலிழந்த அளவிற்கு மாறிவிடும் வீடு மாத்திரமல்ல தொழிற்சாலைகள் இருக்கின்றன அந்த மின்சாரத்தை நம்பி இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் ஒரு காலத்திலேயே குப்பி விளக்குகளுக்கும் லாம்புகளுக்கும் பழக்கப்பட்ட காலம் மாறி அடுப்பெரித்து எமது மூதாதையர்களுக்கு சமைத்து வழங்கிய காலம் மாறி இன்று எல்லாமே ஒரு இயந்திரமயப்பட்ட இய இயந்திரமயப்படுத்தப்பட்டு ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை முறை மேலேத்தைய வாழ்க்கை முறைக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக மாற்றமன்றி கலாசார ரீதியாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை மறப்பதற்கில்லை இங்கே இந்த விவகாரத்தை பார்க்க போனால் நிச்சயமாக வீடுகள் இப்போது வந்து பாறை பல வீடுகளிலே இந்த கிணறுகள் கட்டுவதில்லை டியூப்வெல் தான் அடைக்கிறார்கள் டியூப் வெல் அடிக்கிற பொழுது மோட்டார் வேலை செய்ய வேண்டும் மோட்டார் வேலை செய்தால் தான் அந்த வீட்டில் தண்ணி கிடைக்கும் அதை தவிர இந்த கிரைண்டர் அதை தவிர வீட்டிற்கான மின் கும்பல்கள் இந்த ஏசி சிலர் சிலர் ஏசி இல்லாமல் இப்போது இருக்க மறுத்து வருகிறார்கள் அல்லது ஏசிக்கு தங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கால சூழ்நிலைகள் கால காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப சிலர் வீடுகளிலே மின் விசிறிகள் இல்லாமல் இந்த நேரமும் இருபத்தி நான்கு மணித்தியாளர் நேரத்திலும் மின் விசிறிகள் இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன அதை விட இந்த பொருளாதார ரீதியாக வருகிற பொழுது இந்த கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்கிற விவகாரம் இருக்கிறார் அந்த மெஷின் வந்து ரொட்டேட்டில் ஒர்க் பண்ண இன்குபேட்டர் என்று அதனை சொல்லுவார்கள் ரொட்டேட்டில் ஒர்க் பண்ணுகிற பொழுது வேலை செய்கிற பொழுது அதற்கான அளவான மின்சாரம் எந்த தங்கு தடையும் அந்த முட்டைகளுக்கு அந்த இன்குபேட்டர் மூலமாக வழங்கப்பட வேண்டும் அப்போது தான் அந்த சரியான உற்பத்தி அவர்கள் வைத்த அந்த மூலப்பொருளுக்கான விளைவை அவர்கள் அல்லது உற்பத்தியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் லாபத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த செயற்பாடுகள் கூட இப்போது ஒரு ஒன்றை எடுத்து அந்த மக்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு விடயங்களை தினக்க இந்த தினக்குரலின் பிரதான தலைப்பு செய்தியில் நாங்கள் காண முடிகிறது வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த செய்தியிலே நாளையிலிருந்து ஒன்றரை மணத்தியாலமாக இருந்தது இரண்டு மணத்தியாலங்களாக மாறவிருப்பதாக மின்வெட்டு இரவு நேர மின்வெட்டு என்கிற ஒரு விவகாரத்தையும் தாங்கியிருக்கிறது எரிபொருளுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக பல மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்திருப்பதாக நாளை இரவு முதல் ஒன்றரை மணி நேரம் விட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக அந்த செய்தியில் இருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம் அதேவேளை இங்கே நான் அதனோடு தொடர்புபட்ட ஒரு செய்தியையும் இங்கே வாசித்து அளிக்கலாம் என்று நம்புகிறேன் தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்படலாம் கமப்பிலிருந்து தலைப்பட்டு ஒரு செய்தியை காண்கிறோம் எரிபொருள் பற்றாக்குறையினால் இடைநிறுத்தப்பட்டுள்ள சபுகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பாக மீள ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க வேண்டும் முடியாவுடன் எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்படும் என்று எரிசக்தி அமைச்சர் உதய கமன்ல தெரிவித்திருக்கிறார் இலங்கை மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைய தேவையான எரிபொருள் எரிபொருளை அந்த இருப்புகளை இறக்குமதி செய்வதற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் எரிபொருள் கையிருப்பு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாட்டிற்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே காணலாம் சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்வரும் இருபது ஏழாம் தேதி மீள ஆரம்பிக்க முடியாவிடில் இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருளை வழங்க இன்னும் இரண்டு வாரங்கள் தேவைப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் அவர் உதய கவனிப்பில் தெரிவித்திருக்கிறார் சபகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையம் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நேற்று முன்தினம் பிற்பகல் நிறுத்தப்பட்டது இதன்படி சபகஸ்கந்த அனல் மின் நிலையம் நிறுத்தப்பட்டதன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பிற்கு நூற்று எட்டு ஓட் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி எரிபொருள் எண்ணெய் கிடைக்காவிட்டால் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் மின்சாரம் தடைப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது என்கிற செய்தியோடு தொடரப்பட்ட செய்தி எரிபொருள் எரிசக்தி அவர் அவர் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் இங்கே பல்வேறு விடயங்களை தாங்கியிருக்கிறது அந்த செய்தி உண்மையில் நாட்டில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் விவசாயத்துக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நாடு நான்கு மணித்தியால மின்வெட்டை எதிர்கொள்ளலாம் பல்வேறு மின் உற்பத்தி திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஒரு இடத்தில் எண்ணெய் பற்றாக்குறை இருக்கிறது மற்ற ஒரு புறத்தில் இயந்திரக் குளார் இருக்கிறது என்று பல்வேறு விடயங்களை அந்த செய்தி தாங்கி இருப்பதை அவதானிக்கிறோம் இப்போது மெழுகு வர்த்தி மெழுகு வர்த்தி கூட விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிற விவகாரத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் சுட்டிக்காட்ட வேண்டும் ஒரு வர்த்தக விளம்பர அடிவெளியை எடுத்துக்கொண்டு இன்றைய பத்திரிகைகளோடு மீண்டும் இணைந்து கொள்ளலாம் விளம்பர இடைவெளியின் பின் இன்றைய பத்திரிகைகளோடு மீண்டும் சந்தித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக ஈழ நாடு பத்திரிகையின் முற்பக்கத்து முதன்மை செய்திகளை இணைக்கலாம் இப்போது நாங்கள் வாசித்தளித்தோம் ஒரு செய்தி அதாவது சுதந்திர கட்சி வந்து நாட்டிற்குள் பிளவுகள் ஏற்பட போகிறது கூட்டாக இந்தியாவை தமிழ் கட்சிகள் இணைந்து நாடி இருக்கின்றன ஆகவே இந்த விவகாரத்தை இந்த அரசாங்கம் சரியான முறையில் கையாள வேண்டும் என்கிற விடயத்தை தெரிவித்திருந்த நிலையில் இப்போது ஈழநடப்பத்திரிகையின் முற்பக்கத்தில் மற்றொரு செய்தி மைத்ரி பாலசிறி மேற்கோள் காட்டியிருக்கிறது இப்போது அதை தவிர இங்கே நாங்கள் பார்த்த இலங்கை மின்சார சபை சம்பந்தமான மின் நிறுத்தம் அல்லது மின் நிறுத்த மின் துண்டிப்பு அறிவிப்புகள் சம்பந்தமான செய்திகளை நாங்கள் விளம்பரத்திற்கு முன்னதாக பார்த்திருந்தோம் இப்போது பார்த்தால் மின்சார சபைக்குள் மாஃபியா இருக்கிறது மைத்ரிபால குற்றச்சாட்டு என்கிற தகவலை இன்று இளைய அடமுற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது மின்சாரத்துறைக்குள் பல ஆண்டுகளாக மாபியா ஒன்று செயற்பட்டு வருவதாகவும் மின்சார பிரச்சினை என்பது திடீரென வந்த பிரச்சனை அல்ல என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் காலியில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மின்சாரத்துறையின் தொழில்நுட்ப பிரிவுகளில் பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாத துர் அதிர்ஷ்டம் காரணமாகவே மக்கள் இருளில் இருக்க நேரிட்டுள்ளது மின்சார நெருக்கடி இல்லாத காலத்தில் தனியார் துறையினரிடம் இருந்து மின்சாரத்தை பெற பில்லியன் கணக்கில் பணம் செலவிடப்படுவது நாட்டு மக்களுக்கு தெரியாது நீண்ட காலமாக தனியார் துறையினரிடம் இருந்து மின்சாரத்தை பெற பெருந்தொகையான பணம் செலவிடப்பட்டு வருகிறது இருந்து வந்த பிரச்சனைகள் ஒன்றாக சேர்ந்து மோசமான நிலைக்கு வந்துள்ளன எரிபொருள் நெருக்கடி நிலக்கரி பிரச்சினை பொருளாதார நெருக்கடியுடன் இந்த நிலைமை உருவாகியுள்ளது தொழில்நுட்ப மற்றும் அரசியல் தரப்பினர் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடாத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் மற்றும் நலன்புரி சேவைகளை வழங்குவது முக்கியமானது என்றார் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்த்தோம் இப்போது மின்சார சபைக்குள்ளே மாபியா இருப்பதாகவும் அதனால்தான் இவ்வாறு பல விடயங்கள் மின்சார சபைக்குள் இன்று இலங்கை இருட்டுக்குள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் பாரிய துன்பங்களை இதனால் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்கிற விவகாரங்களை மின்சார சபைக்குள் மாபியா மைத்ரி குற்றச்சாட்டு என்ற செய்தி தாங்கி நிற்கிறது எரிபொருள் இல்லை இன்று முதல் மின்தடை என்ற செய்தி கூட நாங்கள் இதில் விவாசித்தளித்த செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பில் இருந்து ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம் இங்கே நூற்று ஐந்து இந்திய படகுகளை ஏலம் விடுவதற்கு முடிவு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது கடந்த காலங்களில் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத ஆழ்கடல் இழுவை மீன்பிடியில் ஈடுபட்ட போது கைப்பற்றப்பட்ட சுமார் நூற்று ஐந்து இந்திய ஆழ்கடல் இழுவை படகுகளை சட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் அடுத்த மாதம் பொது ஏலத்தில் விடுவதற்கு மீன்பிடி அமைச்சர் தீர்மானித்திருக்கிறது அஹ் என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம் அதாவது நூற்று ஐந்து இந்திய படகுகளை ஏலம் விட முடிவெடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்க முடியும் நகரில் அறுபத்து ஐந்து காங்கேசன்துறையில் ஐந்து கிரஞ்சியில் இருபத்தி நான்கு தலைமன்னாரில் ஒன்பது கல்பிட்டி இரண்டு ஆகிய இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இழுவை படகுகள் முறையே பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் ஏலம் விடப்பட உள்ளன இந்த படகுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது பயன்படுத்துவதற்கு ஏற்ற நிலையில் இல்லாத காரணத்தினாலும் அவற்றை ஏலம் விடுவது விட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் ஜே ஹகாவ்த்த இதனை தெரிவித்தார் அது மாத்திரமில்லாமல் இந்த இழுவை படகுகள் பல ஆண்டுகளாக கடற்படை துறமு துறைமுகங்களிலே நங்கூரமிடப்பட்டு டெங்கு நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக மாறிவிட்டன நீதிமன்ற நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு முன்பே முடிவடைவதால் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் முடிவடைந்ததால் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என கூறினார் கைப்பற்றப்பட்ட இழுவை படகுகளை அடுத்த மாதம் பொது ஏலத்தில் விடுவதற்கு முன்னதாக கடல் பொறியியல் ஆளர்களின் உதவியுடன் மதிப்பீட்டு பணியை சம்பந்தப்பட்ட மாவட்ட கடத்தொழில் திணைக்களங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளன கடற்கொழில் திணைக்களம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பின்படி ஏல வளாகத்திற்குள் நுழைபவர்கள் ரூபாய் ஆயிரம் செலுத்த வேண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ஐந்து வரை அந்த இடத்தில் பொருட்களை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் வாங்குபவர்கள் கடற்படையின் முன் அனுமதியை பெறுவதற்கான கோரிக்கையை மாவட்ட மீன்பிடி உதவி இயக்குநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் வாங்குபவர் ஏலத்தின் முடிவில் மொத்த தொகையில் இருபது சதவீதத்தை செலுத்த வேண்டும் மீதமுள்ள தொகையை ஐந்து வேலை நாட்களுக்கு செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் அதாவது வந்து நூற்று ஐந்து இந்திய படகுகளில் இளம் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது நாட்டிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக என்றும் நிலவி வரக்கூடிய ஒரு நிலையில் அது தொட தீர்க்கப்படாமலே தொடர்கிறது இந்த நாட்டு அரசாங்கமும் அந்த நாட்டு அரசாங்கமும் அடிக்கடி வேறு பல விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொள்கின்றன ஆனால் மீனவ பிரதிநிதிகள் தலைப்பு பிரதிநிதிகளினுடைய பக்கத்தில் இருந்து அவர்களுடைய தரப்புகள் அங்கு பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றன இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் அல்லது இணைக்கப்படும் இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை சில சில விடயங்களை கடற்கொழில் அமைச்சு நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது இப்போது கடலுக்குள்ளே வந்து அதாவது பழைய பேருந்துகள் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் கூட ஒரு ஒரு வகையில் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட வருகிறவர்களை தடுப்பதற்கான ஒரு யுக்தியாக கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய இழுவை படகுகள் இங்கு வருகிற பொழுது அந்த பேருந்துகளிலே அவர்கள் அந்த பேருந்துகளில் இரு மோதி சேதங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் கூட காணப்படுகின்றன ஆகவே அதிலிருந்து அந்த எல்லை தாண்டி உள்ளே வருகிற மீன்பிடி நடவடிக்கை ஒருவொழி கட்டுப்படுத்தக்கூடிய ஏதுவான நிலை கூட காணப்படுகிறது அது இதுவரை நான் நினைக்கிறேன் ஒரு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் அதற்கான ஒரு வாய்ப்புகளாக கூட பார்க்கலாம் சந்தர்ப்பங்களாக பார்க்கலாம் அல்லது நடவடிக்கைகளாக பார்க்கலாம் ஆனாலும் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை என்பது இது தமிழ் மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையாகவே காணப்படுகிறது இப்போது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகிற பொழுது அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுகின்றன அந்த படகுகள் இங்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் உட்படுத்துவதற்காக தரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டார்களோ அந்தந்த இடங்களில் அவ்வாறு தரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் நீதிமன்ற நடவடிக்கை நூற்று ஐந்து படகுகள் மீதான நீதிமன்ற நடவடிக்கை முடிவடைந்திருக்கிறது இன்னமும் அவை தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கை அதாவது அந்த படகுகளை அகற்றவோ அப்புறப்படுத்தவோ ஏதுவான காரண ஏதுவான துறை சார்ந்தவர்கள் செய்யவில்லை என்கிற ஐந்து இந்திய படகுகளை ஏலம் விடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது கடற்கொழில் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் இதனை அறிவித்திருக்கிறார் இப்போ கடற்கரை பகுதிகளிலே இவ்வாறு தீங்கி நின்று அல்லது இவ்வாறு தரித்து விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த படகுகள் மூலமாக டெங்கு நுழம்புகள் எல்லாம் பெறுகிற ஒரு சூழமைப்புகள் காணப்படுகிறது என்கிற விவகாரங்கள் எல்லாம் இப்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் அதனை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏலத்தில் பங்கு பெறுபவர்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இந்த செய்தி விவரித்து விளக்கியிருக்கிறது ஏனைய செய்திகளாக பார்க்கலாம் நாட்டின் தலைவராக ரணில் விக்ரமசிங் என்று ஒரு கேள்விக்குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது நாட்டின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய வேண்டும் என்ற யோசனை கரந்தனி ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகார சபை கூட்டத்திலே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபே தலைமையில் இந்த அதிகார சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் கரந்தனி அதிகார சபையின் தலைவர் நுவன் சோமரத்ர இந்த யோசனையை கொண்டு வந்ததுடன் அதிகார சபையின் குழு செயலாளர் மங்களகுமார் அதனை ஆமோதித்தார் என்ற வாரம் இந்த யோசனை அதிகார சபை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வீழை அனைவரும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்றதுடன் யோசனை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது நாட்டின் தலைவராக ரணில் என்றவாறு காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்றி இருக்காத ஒரு கட்சியாக காணப்பட்டது பின்னர் ஒரு தேசிய ஆசனம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது ஒரு வருடங்களை தாண்டித்தான் அவர்கள் அந்த பட்டியலுக்கே யார் வர வரப்போகிறார்கள் என்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள் அதுவரை நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கான ஒதுக்கீட்டு அந்த தேசிய பட்டியலுக்கான ஆசனம் காலியாகவே இருந்தது வெற்றிடமாகவே இருந்தது இப்போது ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமராக இருந்தவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருக்கிறார் அவர் இப்போது நாடாளுமன்றம் சென்றிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே அவர் சென்று இப்போது சில விடயங்களை பேசி வருகிறார் இந்நிலையில் தான் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் கருந்தண்ணிய கூட்டத்திலே நாட்டின் தலைவராக ரணில் வருவது தொடர்பிலே ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டு அது தீர்மானமாக அவர்கள் அவர்களினுடைய கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அல்லது யோசனை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக காண்கிறோம் ஏனைய முக்கிய செய்திகளை நாங்கள் இங்கே இணைக்கலாம் குமார வெல்கமவின் கட்சியில் சுசில் அர்ஜுன முக்கிய பதவிகள் என்றவாறு காணப்படுகிறது குமார வெல்கம தலைமையில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட புதிய லங்கா சுதந்திர கட்சியில் நவலங்கா நிதாஸ் பக்ஷிய நவலங்கா நிதாஸ் பக்சிய அதாவது புதிய லங்கா சுதந்திர கட்சியில் முக்கிய பதவிகளில் அர்ஜுன ரணதுங்க மற்றும் சுசில் பிரேமஜெயந்த் ஆகியோரை நியமிப்பதற்கு பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன என்றவாறு அந்த செய்தி குமார வெல்கவம் வெல்கமவினுடைய கட்சியிலே சுசிலுக்கும் அர்ஜுனவிற்கும் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது முக்கிய ஒரு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அது கொழும்பு டொரண்டரில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் இல்லத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இது தொடர்பிலே எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் குமார வெல்கமா சுசில் பிரேமஜாந்தா அர்ஜுனா ரணதுங்க அனுர யாப்பா உள்ளிட்ட மேலும் பலர் பங்கேற்றனர் இதன்போதும் கட்சியின் தலைமை காரியாலயமும் எதிர்வரும் மார்ச் ஐந்தாம் தேதி பத்திரமுலையில் திறக்கப்படுகின்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக கட்சியின் பொறுப்புகளை யாரிடம் ஒப்படைப்பது என்பது பற்றி அக்கட்சியின் போசகராக வகைபாகம் கொள்ளவுள்ள சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையில் ஆராயப்பட்டிருக்கிறது இதன்போது அர்ஜுன ரணதுங்கவிற்கு பொருளாளர் அல்லது தேசிய அமைப்பாளர் பதவியை வழங்குமாறும் பொதுச்செயலாளர் பதவியில் சுசிலை அமர்த்துமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எனினும் அவர்கள் இருவரும் உடனடியாக அப்பதவிகளை பெற்றுக் கொள்வதாக இணக்கம் வெளியிட்டிருக்கவில்லை இந்நிலையில் தொடர்ந்தும் பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக அறியப்படுகிறது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னூறு அமைப்பாளர்கள் வரை வரையில் குமார வெல்கமவுடன் இணைவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வந்துள்ளன அடுத்த கட்டமாக நியமன கடிதங்கள் தலைமை காரியாலய திறப்பு விழா அன்று வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தவது கட்சியின் அமைப்பாளர்கள் யாரும் குமார வெல்கமவின் கட்சியில் இணைய முடியாது இணைய முயற்சிகளை கொண்டிருக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது என்றவாறு அந்த செய்தியை காண முடிகிறது ஒருபுறம் அரசியல் பள்ளிவாங்கல் மறுபுறம் கட்சிகள் பிரிவினைகள் கட்சிக்குள் இருந்து கொண்டு வேறு ஒரு கட்சியை ஸ்தாபிப்பது என்பது இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா என்கிற ஒரு வசனத்தை தான் பேச முடிகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் புதிய அரசமைப்பு சட்டம் இந்த ஆண்டிற்குள் வரும் என்கிற ஒரு செய்தியையும் இன்று ஏழு நாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது நாட்டுக்கு பொருத்தமான அது நாட்டுக்கு பொருத்தமான அரசமைப்பு சட்டம் இந்த ஆண்டு முன்வைக்கப்படும் எனவும் இது ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ஷவின் சௌபாக்கியாவின் நோக்கு கொள்கையின் ஒரு இலக்கு என்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பரிஸ் தெரிவித்திருக்கிறார் அதாவது புதிய அரசமைப்பு இந்த அரசமைப்பு சட்டம் இந்த ஆண்டுக்குள் வரும் என்ற அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்த்தால் அஸ்கிரிய மகாநாயக்க அவ்வரக்காகோட ஞான ரத்ன தீரர் தேரர் மற்றும் ஆவண காப்பாளர் மெத்தகம தம்மானந்த தேரர் ஆகியோரை சந்தித்த பின்னர் கண்டியில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஜனாதிபதி ரோமேஷ் ரமேஷ் சில்வா தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள குழு அடிப்படை வரைவை ஏற்கனவே உருவாக்கியுள்ளது விருப்பு வாக்குகளின் அடிப்படையிலான தேர்தல் முறைமை மோசடியான நிலைமைக்கு வந்துள்ளதால் தேர்தல் முறையில் மாற்றம் செய்வது புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதான இலக்கு அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிற்கு குணவர்தன தலைமையில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவும் புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க நியமிக்கப்பட்டுள்ளது அந்த தெரிவுக்குழுவின் அறிக்கை வரைவு யோசனையாக நாடாளுமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக புதிய அரசமைப்பு சட்டம் இந்த ஆண்டிற்குள் வரும் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி அதேவேளை அருகில் ஏழு நாட்களில் எண்பத்து ஏழு பேர் பலியடைந்திருக்கிறார்கள் கொரோனா தொற்றால் அதாவது தினசரி இத்தனை பேர் பன்னிரண்டு பேர் பதினைந்து பேர் பதினேழு பேர் என்று ஏழு நாட்களில் மொத்தமாக எண்பத்து ஏழு பேர் இந்த கொரோனா தாக்கத்திற்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக இன்றைய ஏழு நாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் ஒரு செய்தியை காண்கிறோம் மேலும் சில செய்திகள் முக்கிய செய்திகளாக கொழும்பு துறைமுக நகரில் பனை மரம் நாட்டும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஒளிப்படம் ஒன்றோடு அந்த செய்தியை காண்கிறோம் இங்கே சிறையில் நீங்கள் பார்க்கலாம் தற்போது கொழும்பு துறைமுக நகரிலே பனை மரங்கள் நாட்டும் திட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது சீன தூதுவர் கி சென்ஹாங் அண்மைய வடக்கு விஜயத்தின் பின்னர் நடைபெறுகிறது என்றவாறு கொழும்பு துறைமுக நகரத்திலே இந்த பனை மரங்கள் நாட்டி அதனை அழகுபடுத்தி அங்கு தென்னைகள் நாட்டப்பட்டுள்ளன அத்துடன் பனை மரங்களும் வரிசைக்கு நாட்டும் திட்டம் இடம்பெற்று வருகிறது இந்த திட்டம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல்துறை ஆராய்ச்சியாளரும் ஆரம்பகால புத்தாக்குனருமான சகாதேவனால் செயற்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ பனை அபிவிருத்தி சபை தலைவர் கிருஷ்ணானந்த பத்திராஜா பனை ஆராய்ச்சி நிலையத்தின் பிரதி பொதுமுக அமையாளர் ஸ்ரீ வயந்திரன் ஆகியோர் ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது பனை நாட்டும் சேர்த்திட்டம் மும்முரமாக கொழும்பு துறைமுக நகரிலே இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது தொடர்பான ஒளிப்படத்தோடு அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம் அண்மையில் அந்த கொழும்பு துறைமுக நகரத்திற்கான போக்குவரத்து பாலம் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் துறைமுக நகரத்தை பார்வையிட மக்கள் அங்கு குவிந்த வண்ணம் இருந்தார்கள் துறைமுக நகரம் அப்படி இருக்கிறது அந்த பாலத்தை பார்வையிட்டு உள்ளே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்வையிட மக்கள் அதிக அளவில் அங்கு திரண்டிருந்தார்கள் அது கொரோனா தொற்றுக்கான அடுத்த ஒரு அலைக்கு அல்லது அடுத்த கொத்தணியை உருவாக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் விமர்சித்திருந்தார்கள் இப்படியான நிலவரங்களிலே தொடர்ந்தும் கொழும்பு துறைமுக நகரத்திற்கான வேலை திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பனை மரங்கள் நாட்டம் திட்டம் இப்போது மிக மும்முரமாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இங்கே கைதி உயிரிழப்பு சிறை காவலர்கள் மூவர் பணி நீக்கம் என்கிற ஒரு செய்தியை மகள நாடு முன் பக்கத்தில் தாங்கியிருக்கிறது கந்துருக்கசார வேலைத்தளத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உடன் அமலுக்கு வரும் வகையில் சிறை காவலர்கள் மூவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேலைத்தளத்திற்கு பொறுப்பான சிறை காவலர் சார்ஜன் சிறை காவலர் ஆகியோரே இங்கு கைதி உயிரிழந்த விவகாரத்திலே அங்கு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவினுடைய சிறை காவலர் ஆகியோர் மூவரும் இந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன் ஏக்க நாயக்க தெரிவித்திருக்கிறார் கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம் உண்மையில் அந்த கைதிகள் சிறைக்குள்ளே சித்திரை வதைகளை அனுபவிக்கிறார்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை இந்த நாங்கள் ஒரு எங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நெற்றிக்க நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குகிற பொழுது அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருந்த சிறை சிறைச்சாலைகளுக்கு சென்று பார்வையிட்டு வரக்கூடிய அல்லது தாங்கள் சிறைவாசம் அனுபவித்த ஒரு சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்ததை நாங்கள் அவதானித்தோம் கைதிகள் எப்படி சித்திரைவதைப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற விவகாரங்களை பார் இப்போது வந்து போலீஸ் காவலில் இருக்கிற பொழுது கைதி உயிரிழந்தால் சிறை காவலில் இருக்கிற பொழுது கைதி உயிரிழந்தால் சிறை அதனால் சிறை காவலர்கள் மூவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது கத்துருகசார வேலை தளத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக காணப்படுகிறது இன்றைய நாட்டின் முற்பக்கத்தில் நாங்கள் மற்றொரு செய்தி இருக்கிறது யாழ்ப்பாணத்தை மீண்டும் முடக்கம் அபாயம் ஏற்படலாம் பூஸ்டர் தடுப்பூசி வாரம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கே மகேசனை மேற்கோள் காட்டி அனைத்து செயற்பாடுகளுக்கும் வளமைகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் அனைத்து செயற்பாடுகளும் வளமைகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் பூஸ்டர் தடுப்பூசியை பெறாத விடத்து மீண்டும் ஒரு முடக்க நிலையை நோக்கி செல்ல வேண்டிய அபாயம் ஏற்படும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன் தெரிவித்திருக்கிறார் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இப்போது மூன்றாவது ஊசியாக கொரோனாவிற்கு எதிராக தடுப்பூசியாக மூன்றாவது ஊசியாக பூஸ்டர் டோஸ் வழங்குகிற சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதனால் அதனை பெறுவதற்கு ஏறும் பின்னடித்தால் நிச்சயமாக நாடு வந்து தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தை நாடு என்பதற்கு பால் யாழ்ப்பாணத்தை மீண்டும் முடக்கும் ஒரு அபாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இங்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை இன்றைய ஈழ நாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியிலே சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி போது தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய முதன்மை செய்திகளை இணைக்கலாம் வலமுறை பத்திரிகையை பார்த்தால் இதுவரை வாசித்தளிக்காத முக்கிய முதன்மை செய்தியாக இங்கு பார்க்கலாம் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோவிட்டால் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தியை தாங்கியிருக்கிறது சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளரும் முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் அப்துல்லா ஹஹந்திய கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியை அங்கு அந்த செய்தி தாங்கியிருக்கிறது ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பொது வைத்தியசாலையின் கொரோனா சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியை காண்கிறோம் ஏனைய செய்திகள் நாங்கள் செய்திகளை விட காலாவதியான தீர்மானங்களால் நாட்டை மீட்டெடுக்க முடியாது எதிர்கட்சி தலைவர் சஜித் கவலை என்கிற ஒரு செய்தியே இன்றைய வல்லம்பு பக்கத்தில் தாங்கியிருக்கிறது காலாவதியான தீர்மானங்களினால் எதிர்நோக்கியுள்ள ஆபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியாது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் மக்களின் உரிமைகள் தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் அது காலாவதியான தீர்மானங்களால் நாட்டை மீட்டெடுக்க முடியாது என்கிற ஒரு செய்தியின் விரிவாக்கம் நாட்டின் பல பொது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவைகள் உள்ளன நாட்டிலே பல பொது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன பொருளாதார பிரச்சனையால் நாடு பாரியளவில் அளவில் பின்தங்கி இருக்கிறது எனவே இந்த ஆபத்திலிருந்து இலங்கையை முன்கொண்டு செல்வதற்கான காலாவதியான தீர்வுகளினால் முடியாது ஆபத்துகளில் இருந்து இலங்கையை முன்கொண்டு செல்ல காலாவதியான தீர்மானங்களால் முடியாது என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி ஏனைய முக்கிய செய்திகளாக இந்த பேருந்து கட்டணங்களிலே மீண்டும் மாற்றம் ராஜாங்க அமைச்சர் அமுருகமயன்கிற செய்தி எல்லா மாற்றங்களும் ஒவ்வொரு அமைச்சுக்களால் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் எதிர்காலத்திலே பேருந்து பயணிகளுக்கான புதிய கட்டண முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படி அறிமுகப்படுத்த வேண்டி ஏற்படும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சகத்திலும் அமுகம் அவை மேற்கோள் காட்டி அந்த செய்தி தொடர்கிறது பேருந்து ஊழியர்கள் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே இந்த கட்டண முறை அஹ் கட்டண முறைமை அமர் அமுல்படுத்தப்படும் அல்லது அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நாட்டின் எளிமையை கருத்துக்கொண்டு பேருந்து ஊழியர்கள் தொடர்பில் சிந்தித்து கட்டண அதிகரிப்பை வழங்கினோம் அவ்வாறாயின் அவர்கள் எமது நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் இல்லையாயின் பழைய கட்டணத்தை அமுலாக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் என்று அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம் பேருந்து கட்டணங்களிலே மீண்டும் மாற்றம் ராஜாங்க அமைச்சர் அமனுகம அதாவது வந்து பேருந்து நடத்துனர்கள் அல்லது பேருந்து தரப்பினர் இலங்கை போக்குவரத்து சபையினர் மிக பொறுப்போடு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஏனைய முக்கிய செய்திகள் இங்கே விடுதலை புலிகளின் கொள்கைகளை முன்னெடுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் குற்றச்சாட்டு விடுதலை புலிகளின் கொள்கைகளை புலம்பெயர் தமிழர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் என்று இங்கே வெளிவிவகார அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைய வலம்புரி முற்பக்கத்திலே தாங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது விரிவாக்கத்திற்கும் செல்லலாம் குறிப்பிடத்தக்க அளவு புலம்பெயர் தமிழர்கள் விடுதலை புலிகளின் கொள்கைகளை தற்போது முன்னெடுத்து செல்வதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கோலம்பகையும் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த கருத்துக்கள் விரிகின்றன விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக உள்நாட்டிலே தோற்கடிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் வெளிநாடுகளில் செயற்பட்டு வருகிறார்கள் அவர்களின் கொள்கைகள் அம்மாறவில்லை தமிழீழம் என்ற தனி நாடு குறிப்பிடத்தக்க அளவு புலம்பெயர் தமிழர்கள் விடுதலை புலிகளின் கொள்கைகளை முன்னெடுப்பதால் வாக்குறுதிகளை வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானங்களை எடுக்கும் நிலையில் உள்ளவர்களின் ஆதரவை அவர்களால் பெற முடிகிறது என அவர் மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி விடுதலைப் விடுதலை புலிகளின் கொள்கைகளை முன்னெடுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் என்ற தலைப்பில் காணப்படுவதை அவதானிக்கிறோம் இப்படியாக வலமுறை செய்திகளை முன்பக்கத்தில் தாங்கியிருந்தாலும் மற்றும் ஒரு வித்தியாசமான செய்தி வவுனியாவில் பிள்ளையார் சிலையை காணவில்லை என்கிற ஒரு செய்தியையும் இங்கே காண்கிறோம் வவுனியா அடி பகுதியில் காணப்பட்ட பிள்ளையார் சிலை மாயமாக இருக்கிறது அதை நீங்கள் திரையில் இன்னும் சற்று நேரத்தில் காண முடியும் அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளையார் புள்ளையார் சிலை எப்படி காணாமல் போனது என்கிற விவகாரம் வவுனியா அடி பகுதியிலே உள்ள இலுப்பை மரத்தின் கீழ் சிறிய ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு பிள்ளையார் சிலை வைத்து நீண்ட காலமாக வழிபடப்பட்டு வந்திருக்கிறது வவுனியா நகரின் இலுப்பையடி பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் முச்சக்கர வண்டி சாரதிகள் அப்பகுதியால் பயணத்தில் ஈடுபடும் மக்கள் என பலராலும் வழிபடப்பட்டு வந்த அந்த புள்ளையார் சிலை மாயமாகி இருக்கிறது என்று நீங்கள் திரையில் இப்போது காணலாம் அந்த சிறிய கூடாரம் ஒன்று அமைத்து அவர்கள் தங்கள் ஒரு மன நிறைவுக்கு அல்லது மன நிம்மதிக்காக வழிபட்டு வந்த அந்த பிள்ளையார் சிலை மாயமாக இருக்கிறது வடக்கை பொறுத்தவரை கிழக்கை பொறுத்தவரை அண்மையிலே விக்கிரகங்கள் திருடப்படுகிற சம்பவங்கள் தொடர்ந்தேச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கின்றன யாழ் மாவட்டத்திற்கு புதிதாக இராணுவ கட்டளை தளபதி இப்போது பொறுப்பேற்றிருக்கிற இராணுவ கட்டளை தளபதியை சந்தித்த நெல்லை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் இப்போது வடக்கிலே விக்கிரகங்கள் திருடப்படுகிற விவகாரத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க இராணுவ தளபதி முன்வர வேண்டும் அல்லது யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி முன்வர வேண்டும் என்று பொருள்பட பேசியிருந்தார் ராணுவ தளபதியும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார் ஒரு சிலர் முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் இராணுவத்தில் இருந்த முன்னாள் சிப்பாய்கள் தான் இதில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் அந்த பவுனி அயலுப்பேடியிலே ஒரு வீதியில் வைத்து மன நிறைவிற்காக வழிபடப்பட்டு வந்த அந்த விக்கிரகம் திருடப்பட்டிருக்கிற செய்தியை இன்றைய பத்திரிகைகள் முற்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கிறோம் அது வலமுறை பத்திரிகையில் மாத்திரமல்ல உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்திலும் பிள்ளையார் மாயம் என்ற தலைப்பில் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்து செய்திகளை இணைக்க முடியும் இதுவரை நாங்கள் வாசித்து அளிக்காத புதிய செய்திகள் பால்மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்படாதாம் என்றவாறு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியை காண்கிறோம் நாட்டில் பால்மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போதியளவு டொலர் வழங்கப்பட்டுள்ளதால் பால்மா இறக்குமதி சீராக நடைபெறும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரால் தெரிவித்திருக்கிறார் ஆயினும் சந்தையில் பால்மாவை பெற்றுக்கொள்வதில் தொடர்ந்தும் நெருக்கடிகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நுகர்வோர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் என்ற செய்தியை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது ஏலவே வாசித்தளிக்காத ஏனைய செய்திகள் தமிழரின் பிரச்சனை தீராமல் முன்னோக்கி செல்லாத நாடு மக்கள் விடுதலை முன்னணி கணிப்போம் இப்போது வந்து பார்த்தால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அல்லது மேலும் தமிழர்களுடைய சமஷ்டி கோரிக்கைகள் என்று பல்வேறு தளங்களை உள்ளடக்கிய வரைபு ஒன்று இந்தியாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகளிலே ஒன்றான சுதந்திர கட்சியிலே லக்ஷ்மண் பியதாஸ் அவர்களை மேற்கோள் காட்டி சிரேஷ்ட தலைவர் மேற்கோள் காட்டி சில செய்திகளை நாங்கள் பிரதான தலைப்பு செய்தியாக தந்திருந்தோம் அதாவது வந்து நாடு ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது தமிழர்கள் இப்படி இந்தியாவை நாடுவது வந்து இலேசான விடயமாக எடுக்கக்கூடாது என்று பொருள்பட பேசியிருந்தார் இந்நிலையில் தமிழரின் பிரச்சனை தீராமல் முன்னோக்கி செல்லாத நாடு மக்கள் விடுதலை முன்னணி கணிப்பு என்கிற செய்தியையும் இன்றைய உதய முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது விரிவாக்கத்தை பார்க்கலாம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பான அரசியல் பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கவை மேற்கொள் காட்டிய அந்த செய்தியை இங்கே தாங்கி இருக்கிறது உதயனதை வழி தினக்குறளின் முன்பக்கத்தில் ஒரு ஒளிப்படத்தை அவதானிக்கிறோம் வன்னி பகுதிகளிலே நெல் அறுவடை விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகிறது போதிய உலர்த்தும் தளங்கள் இல்லாமையால் விவசாயி ஒருவர் வீதியில் நெல்லை கொட்டி உலரவைக்கும் காட்சியை இங்கே பதிவு செய்திருக்கிறது பெரும்பாலாக வன்னியிலே அந்த காப்பற்றிடப்பட்டிருக்கிற வீதிகளிலே அந்த வெள்ளைக்கோடுகள் சைட் பக்கங்களிலே அல்லது கரைகளிலே அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளைக்கோடுகளின் மறு முனையில் இருந்து அந்த நெல் நெல்களை அவர்கள் நெல் உலரவிடும் தளம் இல்லாத காரணத்தினால் வீதியில் விடுவதை நாங்கள் பலமுறை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வீதியால் செல்பவர்கள் இவ்வாறாக இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருந்த முக்கிய முதன்மை செய்திகள் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விருது விடைபெறுவது அன்புடன் மாலினிய அஜந்தன் நன்றி நேர்களே தமிழ் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்